அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, சிக்ரி அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன். இது நம்ம காரைக்குடியில் இருக்கு. திஸ் இஸ் நாட் அ காலேஜ், திஸ் இஸ் அ ரிசர்ச் இன்ஸ்டியூஷன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இருக்கு அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் ஒன்று நம்ம காரைக்குடியில் இருக்கு. ஸோ இங்கே ஒரே ஒரு கோர்ஸ் வந்து ஃப்ரம் த இயர் 1988 இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் மொத்த ஏஷியாவில், அதாவது ஏஷியாவில் ஒரு 56 நாடு இருக்குது. அந்த 56 நாடுலேயே ஒரு வருஷத்துக்கு 40 பேர் தான் படிக்கிறாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் அபவுட் த ஸ்டடி ஆஃப் பேட்ரிஸ். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, அதுக்கப்புறம் லெட் ஆசிட் பேட்டரி, கரோஷனை பற்றி அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், அட் ப்ரெசன்ட் பெட்ரோல் விலை வந்து ஆல்ரெடி 110 ருபீக்கு மேலே போயிடுச்சு பர் லிட்டர். ஸோ ஸ்லோவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த இ பைக்ஸோட ஷோரூமு, இ காஸ் நிறைய பேர் வாங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பெட்ரோலோட விலை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 2026 நீங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது கட்டாயம் அன்றைக்கு வந்து பேட்டரியோட நீடு தான் எசென்ஷியல், ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்டு தான் இருக்குது. இதில் 35 சீட்ஸ் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும். அவங்க வந்து ஜேஇ மூலியமாக வருவாங்க. சரி, இந்த காலேஜில் இப்போ 2 சீட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒன்று போயிடும், ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் கேபிள் மாற்றுத்திறனாளிக்கு போயிடும். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், லாஸ்ட் இயர் 7.5 ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 சீட்ஸ் போயிடும். அப்போனா மித்த ரிமைனிங் 30 சீட்ஸ் தான் நார்மல் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரும். சரி, இந்த காலேஜில் யூஸ்வலாகவே வேகன்சி விழுகிறது உண்டு. ஸோ வேகண்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அறிவிப்பாங்க. நீங்கள் ரெகுலராக ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் இந்த சிக்ரியோட வெப்சைட் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதில் ஸ்பாட் அட்மிஷனை பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைத்தில் போய் நீங்கள் அட்டன் பண்ணி அந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணியும் நீங்கள் சீட் வாங்கிக்க முடியும். எவ்ரி இயர் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் ஆக போகிறது இந்த காலேஜ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கூட ரெண்டாவதாக தான் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் தான். கன்சிக்யூட்டிவாக லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இதுதான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பெஸ்ட் கோர்ஸ். இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெஸ்ட் கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.